வணக்கம். ஐசோமெட்ரிக் வியூ வரைதல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு எளிமையான ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ப்ராப்ளம் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃப்ரண்ட் வியூவில் ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர், டாப் வியூலையும் அதே ஸ்கொயருக்குள்ளே அதே ஸ்கொயர், சைட் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைட் ஆங்கிளில் ரெண்டு லைன் பார்க்க முடியுது. இந்த லைனோட லென்த் 40, இதனோட லென்த்து 40 தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பார்க்க முடியுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வரையலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், நம்ம நேரடியாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அது ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரோட சைடு என்னவோ அது காம்பஸில் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ ஐசோமெட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸில் முதல்ல மார்க் பண்ணுறேன். அதே வேல்யூ ஐசோமெட்ரிக் ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஆர்க் கட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு கியூப் கிடைக்கும். இந்த கியூபுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ராயிங் வரையும் போது இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியலாக இருக்கும். உங்கள் மினி டிராஃப்டர் வச்சு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரையலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் வியூவில் இங்கே ஒரு டயகனல் தெரியுது இல்லையா, அந்த டயகனல் தெரியுதால நான் இங்கே ஒரு டயகனல் வரைகிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு டயகனல் வரைகிறேன். வரைஞ்சிட்டா இப்போ ட்ராயிங்கில் இருந்து சில தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துனா ட்ராயிங்கோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த லைன் எடுத்துடலாம், அந்த மாதிரி இந்த லைன் எடுத்துடலாம். உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். அது மாதிரி அன்வான்ட் லைன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்தராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டோம். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10 mm, இது ஒரு 10 mm. ஸோ அந்த மார்க்கிங்கை வந்து நம்ம இந்த சைடில் கரெக்டாக மிட் பாயிண்ட் லொக்கேட் பண்ணணும். பண்ணிவிட்டு 10 mm 10 mm மார்க் பண்ணிங்க. அது மாதிரி நான் இங்கே எக்ஸாக்டாக டைமென்ஷனுக்கு வரையில, பட் நீங்கள் டைமென்ஷனுக்கு வரையும் போது கரெக்டாக டைமென்ஷன் எடுத்து பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் மார்க் பண்ணு. மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 10 mm, ரைட் சைடில் ஒரு 10 mm. இந்த ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைன்ஸ் மேலே கொண்டு போயிடுங்க. இந்த லைன் வந்து டயகனல் வரைஞ்சோம் இல்லையா, அந்த டயகனலுக்கு பேரலாகவே இருந்தால் நல்லது. இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டிருக்கோம். அது மாதிரி இந்த ரெஃபரன்ஸில் இருந்து லைன் போட்டுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வருதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் கரெக்டாக தெரியல. ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கே போய் டச் ஆகுது, இந்த ரெஃபரன்ஸ் போயிட்டு இங்கே டச் ஆகுது, இந்த பாயிண்டில் டச் ஆகுது, இங்கே இந்த பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ எங்கே டச் ஆச்சோ அந்த சைட்லேருந்து மறுபடியும் லெஃப்டில் திருப்புங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸில் டீட்டெயில்ஸை கொண்டு போகலாம், டைமண்ட்ஸின் டீட்டெயிலை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் லெஃப்ட்டில் கொண்டு போய்டும், இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸை லெஃப்ட்டில் கொண்டு போய்டும். இப்போ இங்கே உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே பாயிண்ட்.
இந்த நாலு கட்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் லைன்ஸ் வரையணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அது மாதிரி இதுலேயும் ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன்ஸோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10 mm கரெக்டாக நீங்கள் 10 mm மார்க் பண்ணு. பண்ணிட்டதுக்கப்புறம் இதனோட ஹைட் 10 mm, இதனோட ஹைட் 10 mm. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுங்க. போட்டுட்டு மறுபடியும் இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் இந்த லைனை டார்க்காக வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ட்ராயிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசோமெட்ரிக் வியூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், ஐசோமெட்ரிக் வியூவை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறது. நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கோட ஃப்ரண்ட் வியூ இந்த சைட்லேருந்து பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் தெரியுதான்னு பாருங்கள். ஸ்கொயர் தெரியணும். அப்புறம் அந்த ஸ்கொயருக்குள்ளார இன்னொரு ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். டெஃபினட்டாக இன்னொரு ஸ்கொயர் இருக்கணும். அது மாதிரி டாப் வியூ மேலேருந்து பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் தெரியணும். அந்த ஸ்கொயருக்குள்ளார இன்னொரு ஸ்கொயர் தெரியணும் உங்களுக்கு, சின்ன ஸ்கொயர் சென்ட்ரல். ஸோ அது தெரிஞ்சுன்னா டாப் வியூ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி உங்களோட செல்ஃப் எவாலுவேஷனில் கடைசியாக நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டியது உங்களோட சைட் வியூவை. சைட் வியூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணணும். அதையும் எப்படி எவாலுவேட் பண்ணுறது? சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள், ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியணும். தெரியுதான்னு பாருங்கள். சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, பெரிய ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் சின்ன ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ராயிங்கை நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணலாம். அப்படி செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ராயிங் கரெக்டாக இல்லைன்றது நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு எளிமையான ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது மாதிரி வீடியோ வந்து நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூவில் நிறைய அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணி நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு மிக உண்மையிலே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.